யாரு எதை விடணும் அப்படி சொல்றேன். பெண்கள் வந்து பெண்களுக்கு தான் உடம்பு மேல ரொம்ப பாசமா இருக்கும், ரொம்ப ஆசையா இருக்கும், தான் உடம்பு மேல ரொம்ப கௌரவமா இருக்கும், அவங்க அழகை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கும். வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும்னா உங்க அழகை வந்து பெருமையா நினைக்காதீங்க, அது உங்களை ஒரு லெவல்ல ஸ்டக் ஆயிரும். நீங்கள் வந்து ஹேர் ஹோஸ்டாக ஆக போகிறீங்க, இப்போ ஹேர் ஹோஸ்டர்ஸ் கூட எல்லாம் பசங்க தான், பட் ரெண்டு தடவை வந்த ஃபுல்லாக பசங்க தான் இருக்காங்க உள்ள. ஸோ அந்த கதையும் முடிஞ்சிடுச்சு இப்போ. ஸோ பெண்கள் ஆண்கள் எந்த வித்தியாசமும் இல்லாமல் அழக ஒரு விஷயமா வச்சு ஹீரோயின்னு மாடலிங் இந்த ரெண்டு தொழிலில் தவிர வேற எங்கேயும் அழகுகள் எனக்கு தேவைப்படுமா தெரியல, அந்த ஸ்டக்கை விட்டு வெளியே வாங்க. ஆண் பெண் ரெண்டு பேரும் ஒவ்வொரு விஷயத்தை விடணும். ஆண்கள் என்ன விடணும் அப்படின்னா பணம், புகழ், என்னடா பணம் சம்பாதிக்க விஷயத்தை பற்றி பேசுனீங்க, அதை பற்றி பேசுனீங்க. ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் விட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் சம்பாதிக்க முடியும். இது மேலே ஒரு பற்று இல்லாத பொருள் தான் நீங்கள் நிறைய சம்பாதிக்க முடியும். அது உங்களுக்கு அது மேலே பற்று இருந்துச்சுன்னா அது உங்களை விட்டு விலகி போயிட்டே இருக்கும். மண்ணை கையில் கடல் மண்ணை கையில் பிடிப்பாங்க தெரியுமா, அது பிடிக்க 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 கையை விட்டு போயிட்டே இருக்கும். அது மாதிரி பேர், புகழ், பணம், சொத்து, அந்த மாதிரி ஆம்பளைங்க வந்து அந்த மாதிரி ஒரு சொத்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து கைவிடணும். அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எதையுமே நிம்மதியாக டென்ஷன் இல்லாமல் தன்னோட கொள்கை தன்னோட பிரின்சிபல் அந்த வகையை அவங்க வந்து அச்சீவ் பண்ண முடியும். பெண்கள் வந்து தன்னோட அழகில் வந்து ஸ்டக்காகிருப்பாங்க. என்னோட அவங்க அழகில் ஒரு பெருமிதம் இருக்கும், அதனால தான் அவங்க மாட்டிட்டு முழிக்கிறது, அங்கேயே அவங்களோட வளர்ச்சி தடைப்பட்டுரும். ஸோ இந்த ரெண்டை விட்டு வெளியே வாங்க. யானைக்கு வந்து சின்ன அந்த குச்சியை வச்சு குத்தி குத்தி அந்த சின்ன அது என்ன சொல்லுவாங்க, யானை வாங்கிட்டா துரட்டி வாங்கலன்னு எதாவது சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அது எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா அது அது யானையை குத்திச்சுன்னா யானைக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என் உடம்பு ஏதாவது ஆயிரும், என் ஸ்கின்னுக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு யானைக்கு அந்த பயமாக இருக்கும். கேட்டால் காமெடியாக இருக்குல்ல. ஆமாம், அதனால அந்த ஒரு வீக்னஸை வச்சு அந்த யானை பாகன் அவ்வளோ பெரிய யானை கண்ட்ரோல் பண்ணுவான், ஏன்னா அதோட ஸ்கின் வந்து அதுக்கு வேற இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஓ பெண்களுக்கான வீக்னஸ் அதுதான். அழகு வந்து பெரிய சாதனையாக நினைக்கலாம், எல்லோருமே பாராட்டலாம், ஆனால் அழகை விட தாண்டி அவங்க அறிவு மூலமாக வெளியே வரணும். அழகு ஒரு பாராட்டாக வச்சுக்கலாம், ஆனால் அந்த அழகுக்காக அவங்க மாட்டிட்டு முழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ பெண்கள் அழகும் தன்னோட உடம்பு தன்னோட பெருமையை விட்டு வெளியே வாங்க. பெண்கள் ஆண்கள் வந்து சொத்து சுகம் பவர் இதெல்லாம் வேண்டாம், வெளியே வந்துட்டு அப்புறம் அதை பாருங்கள், அது விதமே வேறு மாதிரி இருக்கும், அதில் ஜெயிக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும். உங்கள் கொள்கை உங்கள் பிரின்சிபல் நீங்கள் என்ன நினைக்கிங்க அந்த வகையில் ஜெயிப்பீங்க. குருட்டாக போக்கில் எவனையாவது எந்தியாக செஞ்சு ஆசையெல்லாம் இது பண்ணி அப்படிலாம் பண்ண மாட்டீங்க, ஒரு கண்ட்ரோல் வரும். சொல்கிற விஷயம் பிடிச்சிருக்கேன்.